வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு நல்ல சுவையான இறால் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு செய்து காட்ட போகிறேன். இது ஒரு ஸ்நாக்ஸ் போல் நம்ம ஈவினிங்கில் சாப்பிட்லாம். சுவை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், எப்படின்னு பார்க்கலாம். இந்த இறால் போண்டா பண்ணுறதுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு 300 கிராம் வந்து எடுத்திருக்கேன். 300 கிராம் நல்லா வந்து ஒரு 3 தடவை தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 2 இல்லை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். ஊற வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இறால், இது வந்து கடல் இறால். இது கடல் இறால் தான் நல்ல வாசனையாக இருக்கும். நான் வந்து ஒரு கூறு தான் வாங்கினேன். சின்ன சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம இதை வந்து கொஞ்சம் பொடி பண்ணி தான் போட போகிறோம். அதனால் ஒரு கூறு இறால் வாங்கிக்கோங்க. நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இறாலை வந்து நம்ம பொடி பொடியாக வந்து கட் பண்ணிக்கலாம். முதல்ல எப்படி இதே போல் எல்லா இறாலையும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து பொடியாக கட் பண்ணிட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போடுங்க, 3-4 இலை கருவேப்பிலை, 1 பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி மீடியம் ஃப்ளேமில் வதக்குங்க. ஏன்னா நமக்கு அளவு வந்து கம்மியாக தானே இருக்குது, அதனால் மீடியம் ஃப்ளேம் போதும். 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. இதில் தான் நம்ம இப்போ இறாலையும் போட்டு வதக்க போகிறோம். இறால் வந்து நம்ம வதக்கி செஞ்சால் தான் அந்த போண்டா வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நீங்கள் வதக்காமல் செஞ்சீங்கன்னா வாசனை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்களே வந்து வீட்டில் எதுனா வந்து இறால் தொக்கு இல்லை இறால் கிரேவி எதுனா பண்ணும்போது பாருங்கள், இறாலை போட்டு வதக்க வதக்க அந்த வாசனை வந்து அதிகமாகிட்டே வரும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்க்குறோம். இப்போ இந்த இறாலுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த இறாலில் கொஞ்சம் உப்பு வந்து ஊறும், அதனால் லைட்டாக உப்பு. பாருங்கள், இறாலை சேர்த்த உடனே அப்படியே வாசனை சும்மா சூப்பராக வருது. இன்னும் அதிகமாக தேவையில்லை. ஒரு 3 நிமிஷம் நீங்கள் இந்த இறாலை வந்து வதக்கி விட்டிங்கனாலே போதும். அதே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் இந்த இறாலை வதக்கணும். கேப்பு விடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து கடலைப்பருப்பை எப்படி வந்து அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பு நல்லா தண்ணி வந்து எடுத்துட்டு போடுங்க. அதிகபட்சம் 3 மணி நேரம் ஊற வைக்கணும், குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இந்த கடலைப்பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக வந்து நல்லா தள்ளி விட்டு ஒரு 80%, அதாவது 70%-80% நீங்கள் அரைச்சா போதும். ரொம்ப மையெல்லாம் கூடாது. இது 70%-80%க்குள்ளே அரைச்சிங்கன்னா போதும். பாருங்கள், கொஞ்சம் நர நரன்னு வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு தான் இதை அரைக்கணும், தண்ணி விடாமல் அரைக்கணும். இதை அப்படியே ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. 1 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம இறால் வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். இந்த இறால் போண்டா பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசனையாக. ஆற வச்சிங்கன்னா அவ்வளோவா வந்து டேஸ்ட் இருக்காது. எப்போவுமே நான்வெஜ்னாலே சூடாக சாப்பிட்டா தான் அதனுடைய முழு சுவை வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இறால் போண்டா, சிக்கன் போண்டா, மட்டன் போண்டா, இது போல்
மாதத்துக்கு ஒரு தடவை வித்தியாசமாக நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா பெரியவங்க சின்ன பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏற்கனவே நான் வந்து சிக்கன் போண்டா வீடியோலாம் வந்து போட்டிருக்கேன், பாருங்கள் பாருங்கள். மாவு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்ம உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு நாலஞ்சு உருண்டையாக கூட போட்டு எடுத்துக்கலாம், அதனால் எண்ணெயை வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதிகமாக எண்ணெய் ஊற்றாலும் இது நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. இந்த எண்ணெய் காயட்டும் பாருங்கள், எண்ணெய் வந்து காயப்போகுது. இப்படி ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே வந்து உருண்டை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு உள்ளே நல்லா வேகும், இல்லைனா உள்ளே வந்து உங்களுக்கு மாவு அப்படியே இருக்கும். இந்த சைஸ் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அதே போல் ஒரு ஒரு உருண்டையாக நீங்கள் ரெடி பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் போண்டா வந்து மேலே தீஞ்சிடும், உள்ளே உங்களுக்கு பச்சையாக இருக்கும். பாருங்கள் கொஞ்சம் உருண்டைகளை போட்டுட்டேன். முதல்ல போட்டது பாருங்கள், நல்லா கொஞ்சம் செவந்து இருக்குது பாருங்கள். ஆனால் இது ஒன்றும் உள்ளே வந்து வெந்திருக்காது, அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் நிதானமாக வேக வைக்கணும். பாருங்கள் இப்படி திருப்பி திருப்பி நம்ம குலாப் ஜாமுன் வேக வைப்போம் இல்லையா, அதுபோல் மிதமான தீயில் மீடியம் ஃப்ளேமில் அழகாக வேக வைக்கணும். வேகட்டும் பாருங்கள், முதல் ஈடு அப்படியே ஈவனாக வந்து வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள், அப்படியே சும்மா அப்படியே கோலா உருண்டை போல் இருக்குது பாருங்கள். இறால் போண்டா இப்போ மீதம் இருக்கிறது அப்படியே போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இது வேகிற கேப்பில் நான் வந்து இருந்த மாவை வந்து அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுருந்தேன், இப்போ நமக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ரெண்டாவது ஈடு போட்டது, அதுவும் கரெக்டாக அதே கலருக்கு வெந்துருச்சு பாருங்கள். நான் சொன்னது போல் மீடியம் ஃப்ளேமில் நிதானமாக நின்று வேகணும், அப்போ தான் உள்ளே வேகும். குலாப் ஜாம் வேக வைக்கிற மாதிரி தான் இதையும் வேக வைக்கணும். பாருங்கள் எல்லா போண்டாவும் சூப்பராக நம்ம சுட்டு எடுத்தாச்சு. அப்படியே ஆவி பறக்க இருக்கு பாருங்கள், உள்ளே நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்கள். சரி இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆவி பறக்குது. இந்த உப்பு காரம் அந்த எறாவோட ஃப்ளேவரோட இந்த போண்டா வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. எப்போவுமே சாதாரணமாக வந்து நீங்கள் போண்டா போகிறத விட இது போல் இறால் போண்டா நீங்கள் வித்தியாசமாக சேர்த்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் இந்த பழைய சாதம்லாம் இருக்குது பாருங்கள், அதோடலாம் இதை வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த கஞ்சி சாதம், பழைய சாதம் இதோடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.